ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிட்டிக்ஸ் மூவி. இன்னைக்கு தமிழில் ஹாட் ஸ்டாரில் கிரைம் த்ரில்லர் மூவியாக ரிலீஸ் ஆயிருக்கு நெட்ரிக்கன் மூவியோட ரிவ்யூக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி நம்மளை சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நெட்ரிக்கன் 2021 ரிலீஸ் ஆன ஒரு தமிழ் கிரைம் த்ரில்லர் மூவி. இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2011 ரிலீஸ் ஆன சவுத் கொரியா மூவியான தி பிளைண்ட் மூவியோட அஃபிஷியல் ரீமேக் வெர்ஷன் தான் இது தமிழில் நெட்ரிக்கன். இந்த மூவியை மிலன் ராவ் டைரக்ட் பண்ணியிருக்காரு, விக்னேஷ் சிவன் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இந்த மூவியில் நயன்தாரா, மணிகண்டன், அஜ்மல் அமீர்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. இந்த மூவியோட ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கதையோட ஹீரோயின் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்காங்க. கார் ஆக்சிடென்ட்ல அவங்க தம்பியும் இழந்துறாங்க, அவங்களோட கண்பார்வையும் இழந்துறாங்க. அதுக்கப்புறம் தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. 2 வருஷம் கண்பார்வைக்காக வெயிட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு கை பார்வை கிடைக்கலங்கும் போது அதை அக்செப்ட் பண்ணிட்டு ரியல் லைஃபோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஒரு லேட் நைட்ல பயங்கர டிப்ரெஷனாக ஒரு இடத்துல சண்டை போட்டுட்டு வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. கேப் கிடைக்காம வேற ஒருத்தனோட காரில் கேப்னு நினச்சி ஏறி டிராவல் பண்ணும்போது அங்கே ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. அந்த கேப் டிரைவர் வந்து ஒரு பொய் சொல்கிறான். அதுக்கப்புறம் அவங்க கூட சண்டை போட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணும் போது தான் தெரியுது அவன் ஒரு சைக்கோ இவங்களை கடத்த ட்ரை பண்ணியிருக்கானோ, அந்த கார்லேயே ஆல்ரெடி ஒரு பொண்ணை கடத்திட்டு போயிருக்கானோ, இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பொண்ணை கடத்திருக்கானு சொல்லி. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ஒரு எக்ஸ் போலீஸ் ஆஃபீஸராக இருந்ததுனால இவங்க அந்த போலீஸ் ஆஃபீஸர் கூட சேர்ந்துக்கிட்டு இந்த சைக்கோவை கண்டுபிடிச்சி கொலை பண்ணாங்களா இல்லையா, இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுற அந்த டெலிவரி பாய் யார், அந்த சைக்கோவுக்கு என்னாச்சு, இதுக்கு பின்னாடி இருக்க பேக் ஸ்டோரிஸ்லாம் என்னங்கிறத ரொம்ப அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்க ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி தான் நெட்ரிக்கன். ஒன் டைம் வாட்சபிள் மூவி, நாட் அ ஃபேமிலி வாட்சபிள் மூவி. இது 18+, நிறைய நியூடிட்டி சீன்ஸ் அண்ட் வயலன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குது. நார்மலாக கிரைம் த்ரில்லர் மூவிக்கான அதே கேட்டன் மவுஸ் கேம் ஸ்டோரி தான், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மூவியில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் பார்த்தெல்லாம் இந்த மூவியோட ஃபர்ஸ்ட் பாசிட்டிவே ஸ்டோரி தான். ஈ அடிச்சாங்க காப்பி ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த கொரியன் மூவியை பார்த்து எந்த அளவு பெஸ்ட்டாக எடுக்க முடியுமோ, காப்பி அடிக்க முடியுமோ எட்டி பார்த்து ரொம்ப சூப்பராக எடுத்திருக்காங்கன்னு தான் சொல்லுவோம். அதுக்காகவே மிகப்பெரிய ஹேண்ட்ஸ் ஆஃப். ரெண்டாவது பாசிட்டிவ், ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் கிரிப்பிங்காகவும் கொண்டு போயிருந்தாங்க. பட் டியூரேஷன் இந்த மூவிக்கு ஒரு லேக்காக அமைஞ்சிருக்கு, அதை பெருசாக மைண்ட் பண்ண தேவையில்லை. பட் இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகணும்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கொடுத்துருந்தா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்க்ரீன் ப்ளேயோட பயங்கரமான ட்விஸ்ட்டை மிஸ்டீரியஸாக ரொம்ப ஈஸியாக ரிவீல் பண்ணி கொண்டு போயிருப்பாங்க. பட் அது எல்லாமே ப்ரிடிக்டபிள் தான், மனசில் வச்சுக்கோங்க. மூணாவது பாசிட்டிவ், ஆக்டிங் தான். நயன்தாரா இந்த மூவிக்கு பேக் போனால் அமைஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் டிவியில் போய் ஷோலாம் பண்ணி இந்த மூவியை ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, வேற லெவலில் பங்கம் பண்ணிகிட்டு இருக்காங்க. எங்கேயுமே ப்ரொமோஷனுக்கு போகாத ஒரு ஆக்ட்ரஸ் இவங்க மூவிக்காக, இவங்க ப்ரொடக்ஷன் கம்பெனிக்காக மட்டும் ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காங்கங்கும் போது வேற லெவல் மாஸ்டர் மைண்டாக இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மூவியில் சப்போர்ட்டிங் ரோல் பண்ண எல்லாருமே அவங்களோட ரோலை ஜஸ்டிஃபை பண்ணி ரொம்ப நல்லா நடிச்சு கொடுத்துட்டு போயிருக்காங்க. மினிமேஜான கேரக்டர்ஸாக ரொம்ப சூப்பராக ஸ்க்ரீன் ப்ளேயில் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மூவியோட நாலாவது பாஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, சினிமோகிராஃபி அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் தான். பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் கேட்குற அளவுக்கு நீட்டாக டீசெண்டாக இருந்தாலும் சினிமோகிராஃபி ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு. நைட் டைம் விஷன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா கேப்சர் பண்ணியிருக்காங்க. நிறைய ஏரியல் ஷார்ட்ஸ், லாங் சைட் வியூன்னு நிறைய வியூஸை டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் சூப்பராக வியூஸ்லாம் கவர் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும்னா, லோ பட்ஜெட்டில் எடுத்த ஒரு சைக்கோ படம் கூட சொல்லலாம். ஸோ இந்த மூவியில் இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸ் பார்த்தாலும் இந்த மூவியோட ஃபர்ஸ்ட் நெகட்டிவே ப்ரிடிக்டபிலிட்டி ஃபேக்டர் தான். அதுக்கு முதல் ரீசனே இந்த மூவியோட ஃபர்ஸ்ட் போஸ்ட் வந்தப்போ எல்லாருமே கரெக்டாக கண்டுபிடிச்சு சொல்லிட்டாங்க, இது பிளைண்டோட அஃபிஷியல் ரீமேக்னு. அப்போவே நிறைய பேர் இந்த மூவி பார்த்துட்டாங்க, அந்த மாதிரி ஒரு ஆர்வக்குள்ளார தான் நான். அந்த மூவி பார்த்துட்டு இந்த மூவி பார்க்கும்போது அந்த மூவி அளவுக்கு இந்த மூவி என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணல. அது மட்டும் இல்லாமல் இந்த மூவி பார்க்கும்போது 2020 மிஸ்கின் எடுத்த சைக்கோ மூவி அப்படியே ரீக்ரியேட் பண்ணி லேடி வெர்ஷனில் ரிலீஸ் பண்ண மாதிரி எனக்கு பர்சனலாக ஒரு ஃபீலும் ஒப்பீனியனும் இருக்குது. அது உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்களும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது நெகட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லேகிங் அண்ட் போரிங். அது கிரியேட் ஆனதுக்கு முக்கியமான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2.5 மணி நேரம் இதே மாதிரியான ஸ்டோரி பேட்டில் ஏகப்பட்ட மூவிஸ் பார்த்தாச்சுங்கிறதுனால அந்த ப்ரெடிக்டபிலிட்டி ஃபேக்டர் தொட்டதுலேருந்து லாஸ்ட் வரைக்கும் கூடவே ட்ராவலாது. அது அந்த லேகும் போரும் கிரியேட் ஆகாமல் இருக்க இவங்க வந்து 1.5 மணி நேரம் இல்லை 2 மணி நேரத்துக்குள்ளே இந்த மூவியை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்துருந்தா பயங்கர கிரிப்பிங்காகவும் என்கேஜிங்காகவும் இருந்திருக்கும். ஸோ நாட் அ ஃபேமிலி வாட்சபிள் மூவி, 18+ இருக்கு, இங்கே மட்டும் தனியாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பட் நீங்கள் ஓப்பன் மைண்டட் பீப்பிளாக இருந்தால் ஃபேமிலியோட பார்க்கலாம். எல்லாமே நியூடிட்டி சீன்ஸ் ஆகட்டும், வயலன்ஸ் சீன்ஸ் ஆகட்டும், எல்லாமே பிளர் பண்ணி நீட்டாக தான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன் டைம் வாட்சபிள் ஃபேமிலி ட்ராமா மூவின்னு கூட சொல்லுவேன். பட் உங்களுக்கு தோணா நீங்கள் ஃபேமிலியோட பாருங்க, அப்படி இல்லைனா தனியாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த மூவிக்கு நாம தரக்கூடிய ரேட்டிங் 6.5 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் போட்டு ஏன் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி மூவி அப்டேட்ஸ் உங்களுக்காக வந்துடும். டாடா பை பை, சி யூ அண்ட் லவ் யூ ஆல்.